குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். சினிமாவில் தான் மக்கள் சிரிக்கிறதுக்காக எடுக்கிறவன் அழுகணும். நான் அழுது 35 வருஷம் ஆச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமாவை நேசித்தேன், நம்புனேன். பட் அது எனக்கு கை கொடுத்ததா இல்லையான்னு, அதிர்ஷ்டங்கிறது அது இஷ்டத்துக்கு வரும், அது இஷ்டத்துக்கு போகும். அதுக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு தான் அது வந்து வேலை செய்யுமா ஒழிய. சிவகார்த்திகேயன் சார் அதுக்கப்புறம் எப்பயாச்சும் மீட் பண்ணீங்களா? இல்லை சார், அவர் மீட் பண்ணல. அவர் ரொம்ப விருப்பத்தோடு வந்து தான் அந்த ப்ராஜெக்டை பண்ணார். அதான் ஃபோட்டோ ஷூட் வரைக்கும் அட்டன் பண்ணாரு. அதுக்கப்புறம் அதுக்குள்ள யாரு பூந்து அது என்ன இருந்தாலும், முதல் முதல் நமக்கு மேக்கப் டெஸ்ட் எடுத்து நம்மளை கமிட் பண்ண ஒரு நோன் பர்சன் அவரு. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சரி ஒரு வார்த்தை பேசுவோம், கேட்போம் என்ன ஏதுன்னு. இது வரைக்கும் அது இல்லவே இல்லை. ஒருவேளை மறந்துட்டாரோ, அது அந்த சோகம் வந்து நான் எப்படி சொல்றதுன்னே தெரியல. என்னை வந்து அவர் வந்து ஒரு 1 இயர் வந்து நடிக்க விடாமல், வருமானம் வர விடாமல் பிளாக் பண்ணிட்டாரு. எங்கள் வீட்டில் இருந்த என் ஒய்ஃப்கிட்ட இருந்த ஒரு 10 சவரன் நகை போனது தான் மிச்சம். வணக்கம் மக்களே. சினிமாவை மட்டுமே நம்பி இருக்கிற நிறைய பேர் ஒரு காலத்துக்கு அப்புறம் சினிமாவால் கைவிடப்படுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி நகர்த்துவாங்க, வாழ்க்கையில் ஒரு நாளை நகர்த்துறதுக்கு என்னென்ன பண்ணுவாங்க, எப்படி தான் அவங்க வாழ்வாங்கன்னு நிறைய டவுட் எனக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடியே இவரை நான் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். எடுத்ததுக்கப்புறம் அவர் வாழ்க்கை மாறும்னு அவர் நம்பினார். அதுக்கப்புறம் மாறிச்சா நான் கேட்கலான்னு ரொம்ப நாள் கேட்காமே வச்சுட்டேன். இன்னைக்கு வழியில் அவரை பார்த்தேன். சார் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டப்ப, நல்லா இருக்கேன், வாழ்க்கையில் எதுனா முன்னேற்றம் இருக்கான்னு கேட்டேன். ஒரு படம் நடிச்சிருக்கேன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு என் கூட பாக்கியராஜ் சாரோட அசோசியேட் மற்றும் நடிகர் இருக்காங்க. ஜெகன் சார், வாழ்த்துக்கள், வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முத வாட்டி பாக்குறப்போ நிறைய கஷ்டங்கள்ல இருந்தீங்க, அதுக்கப்புறம் பட வாய்ப்புகள் எதுனா கிடைச்சிச்சா? அதுக்கப்புறம் தான் இப்ப ரொம்ப நாள் கழிச்சு வடக்குப்பட்டி ராமசாமின்னு ஒரு படம், சந்தானம் சார் ஒரு சந்தானம் சார் ஹீரோவா பண்றாரு. அநேகமா எனக்கு இந்த படம் கண்டிப்பா ஒரு கம்பேக் படமா இருக்கும்னு நான் நாங்களுமே அதுக்காக வாழ்த்துறோம் சார். கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நடிக்கிறீங்கன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, சினிமாவா ஒருத்தன் நம்பிட்டானா சினிமா கைவிடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க சினிமாவை தானே முழுக்க நம்புனீங்க, உங்களை சினிமாவை நேசிச்சேன், நம்புனேன். பட் அது எனக்கு கை கொடுத்ததா இல்லையான்னு சினிமாவுக்கு தான் பதில் சொல்லணும். சினிமாக்காரனாவே வந்து என்னன்னா, 40 வயசு வரைக்கும் அவனுக்கு சாப்பாடே கிடைக்காது. ஓரளவுக்கு சினிமாவில் 4 காசு சம்பாரிச்சதுக்கு அப்புறம் தான் நீ சோறே சாப்பிடக்கூடாது, உனக்கு சுகரு, உனக்கு ப்ரெஷரு, உனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடும் இன்னும் கொஞ்ச நாள்ல அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாம் பயமுறுத்துறாங்க. இதுதான் சினிமாக்காரனுடைய லைஃப். ஆசையை வந்துட்டு மூளை வேணா கேட்கும், வயிறு எப்படா கேட்கும்ன்ற மாதிரி. ஆமா ஆமா, பசின்றது எல்லாத்துக்கும் இருக்கு. நான் என்ன கேட்க வரேன்னா, வயசை பத்தி ரொம்ப வலியோட பேசுறதுனால உங்களை வயசு காட்டி ஒதுக்குறாங்களோ சார்? அப்படியே இருக்கலாம். இதனால வந்து நம்மளை யாரும் கூப்பிடல, நம்மளை யாரும் நடிக்கிறதுக்கு இது பண்ணலன்னு சொல்கிறதெல்லாம் வருத்தப்படுறதோ சொல்கிறதோ வந்து தவறு தான். என்னை பொறுத்த வரைக்கும் தவறு. அதாவது இந்த கேரக்டருக்கு இவர் தான் வேணும்னு போது அவர் வந்து படுத்து கிடந்தா கூட தூக்கின்னு போயிடுவாங்க கண்டிப்பாக. சினிமாவில் அதுதான் நடக்குமே ஒழிய, இதில் வந்து எனக்கு வயசாகிடுச்சு, என்னை யாரும் கூப்பிட மாட்டாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. இப்போ 93ல கல்யாணம் பண்ணிட்டீங்க, சினிமாவை நம்பிட்டீங்க, பெருசாக பணம் இல்லை. ஆமாம். அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கை எப்படி கடத்த முடிஞ்சு, எங்கேருந்து பணம் வந்துச்சு, வாழ்க்கையை கடத்துறது ரொம்ப கஷ்டமாக? கஷ்டம்தான், கஷ்டம்தான். ஆனால் பட் எனக்கு அந்த படம் நடித்ததுக்கப்புறம் ஒரு மாதத்தில் ஒரு 10 நாளோ 15 நாளோ ஏதோ ஒரு வேலை எனக்கு ஆக்டிங் இதில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் சாப்பிட்ற சாப்பாடு, என்னோடய மரியாதை, என்னுடைய இது, என்னுடைய தொழில் எல்லாத்துக்குமே அவர் தான் மூலதனம், அவர் தான் காரணம் எல்லாத்துக்குமே. அதை நான் எந்த காலத்துலேயும் மறக்கவே முடியாது. உங்களுக்கு உங்கள் ஒய்ஃப் சப்போர்ட்டாக இருந்தாங்களா? ஐயோ பாவம், அவங்களெல்லாம் வந்து தெய்வம் மாதிரி தான் கும்பிடணும் நம்மெல்லாம். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அவங்க சப்போர்ட்டாக இருக்காங்க. அது நினச்சி நான் வந்து கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். எனக்கு கிடைச்ச ஒய்ஃப் அந்த மாதிரி. பசங்களும் அதே மாதிரி தான், பெரிய சப்போர்ட்டு தான். என் பையன் காலேஜ் படிக்கும்போது கூட பெரிய காலேஜில் சேர்த்து விட்டீங்கப்பா, எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பைக்கில் வராங்க, ஆனால் வந்து எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுங்கன்னா அதெல்லாம் என்னால் முடியாதரா, உன்னை படிக்க தான் வைக்க முடியும், முடிஞ்சால் நீ சம்பாரித்து நீ பைக் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் என்னுடைய பசங்களோ என்னுடைய மனைவியோ
எனக்கு வந்து எந்த காலத்துலேயுமே இடைஞ்சல் இதெல்லாம் எதுவுமே பண்ணது கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே என் ஃபேமிலியில் எனக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்கேன். இப்போது கல்யாணம் ஆகிட்டு முத முதல்ல தன் ஒய்ஃபோட ஒரு படத்தை கூட்டு போய் இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இல்லை இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு ப்ரௌடாக உட்காந்த மூமெண்ட்லாம் வாழ்க்கையில் நடந்துருக்குல்ல சார், எப்படி அதெல்லாம் ஃபீல் பண்ணீங்க? சொல்கிறப்பே உங்கள் முகத்தில் ஒரு சிரிப்பு வேறு வருது. நீங்கள் நம்புனா நம்புங்க, என் ஒய்ஃபும் நானும் சினிமா தியேட்டரில் போய் உட்காந்து படம் பார்த்து பல வருஷங்கள் ஆகுது. ஏன் சார்? இல்லை அதுக்கு உண்டான சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கலையா இல்லை அமையலையா எனக்கு என்னன்னு தெரியல. நாங்கள் நிறைய சினிமா வந்து தியேட்டரில் போய் அநேகமாக பார்த்ததே கிடையாது. நான் இந்த நேர்காணலுக்காக சொல்லலை சார், மனசுலேருந்து சொல்கிறேன். இந்த வடக்குப்பட்டி ராமசாமி நல்லா ஓடும், தயவு செஞ்சு ஒய்ஃபை கூப்பிட்டு போய் சந்தோஷமாக பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக, நான் நீங்கள் கேட்டுக்கிட்டதுன்னு இல்லை, நான் கண்டிப்பாக இந்த தடவை என் ஒய்ஃபு பசங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் இந்த படம் நான் தியேட்டரில் தான் பார்ப்பேன். நம்ம வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கிறது எப்போவாச்சும் நம்ம வீட்டு கதவை தட்டுன்னு சொல்லுவாங்களே சார், உங்களுக்கு டைரக்டர் ஆகணும்னு ஒரு அதிர்ஷ்டம் இருந்துச்சு, அதை எதனால கைவிட்டீங்க, எதனால கை நழுவி போச்சு? அதிர்ஷ்டங்கிறது அது இஷ்டத்துக்கு வரும், அது இஷ்டத்துக்கு போகும். அதுக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு தான் அது வந்து வேலை செய்யும் ஒழிய அதிர்ஷ்டன்றது எல்லாருக்கும் கிடைக்காது. அது நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் வந்து வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்டிப்பாக அதிர்ஷ்டம் தேவை. நீங்கள் திறமசாலியாக எவ்வளோ பெரிய திறமசாலியாக இருக்கலாம், நான் பெரிய ரைட்ரு, நான் பெரிய ஆக்டரு, நான் பெரிய ஜேர்னலிஸ்ட், அது இது எது சொன்னாலுமே எல்லாருடைய லைஃப்லையும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அதிர்ஷ்டன்றது ரொம்ப தேவை சார். கண்டிப்பாக இப்போ சிவகார்த்திகேயன் படம் தான் இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்தது, நான் அதை சொல்ல வேணாம்னு நினச்சாலும் மக்களுக்கு புரிஞ்சாகணும். சரி சரி, சிவகார்த்திகேயன் படத்தை சார் தான் டைரக்ட் பண்ணுறதா இருந்துச்சு முத படம், அது ஏதோ ஒரு வகையில் கை நழுவி போயிடுச்சு, அதுக்காக தான் சார் இவ்வளோ நேரம் ஃபீல் பண்ணி பேசினாரு. ஆமாம், சிவகார்த்திகேயன் சார் அதுக்கப்புறம் எப்பயாச்சும் மீட் பண்ணீங்களா? இல்லை சார், அவர் மீட் பண்ணல. அவர் மெரினான்னு ஒரு படம் கமிட் ஆகி டப் 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 டப்னு அப்படியே போயிட்டாரு. ஓகே, அதுக்கப்புறம் அவரும் நான் ஒரு அவர் மிஸ் ஆகி போனதுக்கப்புறம் நான் ஒரு கொஞ்ச நாள் ட்ரை பண்ணேன், பட் அவர் எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கறதுக்கோ அவர்கிட்ட பேசுறதுக்கோ நான் எந்த முயற்சியும் பண்ணலை. அவருக்கான அந்த கதையெல்லாம் பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் முதல்ல சொன்ன கதை எல்லாமே பிடிச்சிருந்ததா? அதெல்லாம் நான் லைன் எல்லாம் அவர்கிட்ட சொல்லி தான் நான் அவரை கமிட் பண்ணேன். அவர் ரொம்ப விருப்பத்தோடு வந்து தான் அந்த ப்ராஜெக்டை பண்ணார். அதான் ஃபோட்டோ ஷூட் வரைக்கும் அட்டன் பண்ணார். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே யார் பூந்து அது என்ன தவறுகள் நடந்ததுன்னு எனக்கு தெரியல. இல்லை இத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கே தெரியல, இந்த தப்பு அவங்களால தான் நடந்திருக்குமோ இல்லை இந்த தப்பு இவங்களால தான் நடந்திருக்குமோ? இல்லை, அது கூட ஒருத்தர் இருந்தார் சார், அவருனால தான் அந்த விஷயம் தப்பாக இருக்கும்னு நான் இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன். நான் அவர் கூட இருந்தவர் நடிக்க வரவங்கக்கிட்ட ஏதோ காசு கேட்டிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒருவேளை அதை வந்து சிவகார்த்திகேயன் அந்த ஆள் கேட்டிருக்கலாம். சரி, அதனால் அவன் வந்து அவாய்ட் பண்ணி போனானா என்னன்னு தெரியல எனக்கு. இது இந்த விஷயம் சிவகார்த்திகேயன் சாருக்கு தெரியுமா? அதுதான், அவர் வந்து அது என்ன ஏதுன்ட்டு இதுவரைக்கும் நம்மக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி என்ன சார் ஆச்சு ஏதோ இப்போ இன்னைக்கு ஒரு லெவலில் இருக்காரு. இருந்தாலும் முதல் முதல் நமக்கு மேக்கப் டெஸ்ட் எடுத்து நம்மளை கமிட் பண்ண ஒரு நோன் பர்சன் அவர், அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சரி ஒரு வார்த்தை பேசுவோம் கேட்போம் என்ன ஏதுன்னு, இது வரைக்கும் அது இல்லவே இல்லை. ஒருவேளை மறந்துட்டாரோ இல்லை என்னன்னு தெரியல எனக்கு. ஒருவேளை இந்த வீடியோ அவர் பார்த்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கிட்டா என்ன சார் சொல்லுங்க? ஆ, பார்க்கட்டும், பார்த்துட்டு அவர் கேட்டாருன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்ல போகிறோம், அதான் வேற ஒன்றும். எனக்கு இப்போ என்ன தோணுதுனா சார், இப்போ ஒரு ஹீரோக்கு படம் இந்த அளவு முத படம் இந்த அளவு கமிட் ஆகுதோ அதை விட முக்கியம் ஒரு டைரக்டருக்கு கமிட் ஆயிருச்சு. கண்டிப்பாக, இப்போ நமக்கு படம் புக் ஆயிருச்சு அப்படின்னாலே வீட்டுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு போவோம், சந்தோஷமா போவோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம், இதெல்லாம் நீங்களும் செஞ்சிருக்கீங்க. ஆனா அந்த படம் மேலே வரையும் போய் நின்னோன்ன எப்படி சார் வெளியில தலை காட்ட முடிஞ்சா? அது அந்த சோகம் வந்து நான் எப்படி சொல்றதுன்னே தெரியல. என்ன வந்து அவர் வந்து ஒரு 1 இயர் வந்து நடிக்க விடாம வருமானம் வர விடாமல் பிளாக் பண்ணிட்டாரு. எங்கள் வீட்டில் இருந்த என் ஒய்ஃபுக்கிட்ட இருந்த ஒரு 10 சவரம் நகை போனது தான் மிச்சம். அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டு வந்து கிட்டத்தட்ட 7 லேக்ஸ் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணான், அந்த காசும் போச்சு. அவனால் பெரிய தொல்லைக்கு ஆளாகி அதுலேருந்து நான் மீள்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு அந்த ப்ராஜெக்ட்லேருந்து. ஏன்னா 1 இயர் அதில் இதுவாகி ஸ்டாப் ஆகி அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் கழித்து தான் திரும்பவும் நான் ஒரு சகஜ நிலைக்கு வர முடிஞ்சுது. அதனால தான் நான் சரி இப்போதைக்கு யாரையுமே நம்பி எதுவுமே செய்ய முடிய மாட்டேங்குது, எல்லாம் எந்த நேரத்தில் எப்படி ஏமாத்துறாங்க எப்படி சொல்ல முடியல. அதனால் அந்த பயத்திலே தான் நான் அது எதுவுமே பண்ணுறதில்ல. எதாவது ப்ராப்பராக இனிமேல் கரெக்டாக நம்மளை நம்பி யார் வராங்களோ அவங்களுக்கு ஏதாவது நம்ம வந்து பண்ணலாம். என்னென்னா நம்ம
நம்ம வந்து சின்சியராக பண்ணணும் சின்சியராக செய்யணும்னு நம்ம நினச்சாலும் கூட இருக்கிறவங்க வந்து அதை எப்படி வந்து இது பண்ணுவாங்கன்னு சொல்லவே முடியாது. என்னன்னா நீங்கள் இதை சொல்கிறப்போ குரலில் ரொம்ப ஒரு வகையான அழுத்தம் தெரியுது, என் பொண்டாட்டியோட நகையெல்லாம் போயிடுச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதான் உண்மையான விஷயம். அதுலேருந்து மீண்டு வரதுங்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கலாம், நம்ம நம்மனா நம்ம ஒய்ஃபுக்கு ரொம்ப அது கஷ்டம் இல்லை. கண்டிப்பாக இப்போ நகையெல்லாம் போயிருச்சு அப்படின்றப்போ, இப்போ பொண்ணுக்கு கல்யாணம் இருக்குது அந்த நகையை வச்சு ஏதாச்சும் பிளான் பண்ணியிருப்பீங்க, இல்லை பையனோட படிப்புக்கு அதை வச்சு பிளான் பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக, அதெல்லாம் நான் நிறைய வந்து ரொம்ப நசுக்கப்பட்டேன்னு தான் சொல்ல முடியும். பட் அதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் மீன் இருக்கேன், ஆனா எனக்கு இப்போ கடன் எல்லாம் இருக்கு, பட் அதெல்லாம் நான் சமாளிச்சிருவேன். நான் உங்க ஒரு குடும்ப நண்பரா கேக்குறேன் சார், அந்த படத்தினால எனக்கு இவ்வளவு கடன் ஆயிருச்சு அப்படின்னா எவ்வளவு சார் கடன்? எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் எனக்கு கடன் தான் இருக்கு, பட் அது நான் ஏதாவது நான் பண்ணிப்பேன். குறைகளை தாண்டி இப்ப அவர்கிட்ட உள்ள நிறைகளை பேசலாம். நீங்க ஒரு வாரம் அவரை பார்த்திருந்தாலும் இந்த மனுஷன் எங்கேயோ போறாரியா அப்படின்னு உங்களுக்கு அப்பயே தோணி இருக்குல்ல, தோணுச்சா சார்? இல்லை எனக்கு திடீர்னு தான் நான் சொன்னேன். நான் அவர் சொன்னார், நான் வந்து ஃபோட்டோஷூட்டோடைய டேட் சொன்னேன், சொல்லும்போது சொன்னார் சார் அன்னைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம் அப்படின்னாரு. நான் என்ன நினச்சேன், சரி சென்னையில் தானே நிச்சயதார்த்தம், நீ முடிச்சுட்டு நீ ஒரு 12 o'clock கூட வந்தால் போதும்ப்பா அப்படின்னேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை சார் நிச்சயதார்த்தம் திருச்சியில் அப்படின்னாப்ல. அப்போது தான் எனக்கு தோணுச்சு, எப்பா இது வந்து எனக்கும் ஒரு ஃபஸ்ட்டு ரிஸ்கான ஒரு வேலை வாழ்க்கை. ஆ வாழ்க்கை உனக்கும் வந்து முதல் வந்து நிச்சயதார்த்தம் ஆகுது, ஒரு நல்ல முகூர்த்தம், இது கண்டிப்பாக உன் ஒய்ஃப் வர டைமு, நீ பெரிய ஹீரோவாகி கோடி கோடியாக சம்பாதிக்க போகிறேன்னு மட்டும் சொன்னேன். அது எப்படி நான் சொன்னேன்னு எனக்கு தெரியல, ஒரு இன்ட்யூஷன் சொன்னேன், அது ஆனால் நடந்து போச்சு. அவங்க வாய் முகூர்த்தம் அப்படியே பழிச்சிருச்சுன்னு. ஆமாம் ஆமாம் ஆமாம், எனக்கு தெரிஞ்ச ஒரு வேலை இது சிவகார்த்திகேயன் சார் கண்ணுக்கு படலன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் பட்டுட்டீங்கன்னா அதுக்கான நியாயம் கண்டிப்பாக இப்போ கிடச்சிரும்னு தோணுது எனக்கு. எதிர்நோக்கி காத்திருக்குன்னு சந்திச்ச இந்த நிமிடங்களை மறக்கவே முடியாதுன்னு நன்றியோட விடைபெறுறேன்.